இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓஎல்ல சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய தியான வசனம் எரேமியா 33:3 இறைவசனம். என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறை பொருட்களையும் உனக்கு நான் விளங்க கூறுவேன். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவரை நோக்கி மன்றாடும் போது அவர் நம் மன்றாட்டுக்கு செவி சாய்க்கிறார். அப்படி செவி சாய்த்து நமக்கு பதில் தருகிறார். பதில் தர சற்று தாமதமானாலும் நிச்சயமாகவே பதில் தருவார். நாம் காத்திருந்து ஜெபிப்போம். அப்படி காத்திருந்து ஜெபிக்கும் போது, தியானிக்கும் போது பெரிய காரியங்களை செய்வார். வேதத்தின் மறை பொருட்களையும் நமக்கு வெளிப்படுத்தி விளங்க செய்வார். எனக்கு பிரியமானவர்களே, வேதத்தில் பார்க்கிறோம், பட்டிமேய குருடன் இயேசுவை பார்த்து, இயேசுவே தாவிதின் குமாரனே, எனக்கு மனமிறங்கும் என்று சத்தமாக கூப்பிடுகிறான். கூட்டத்தில் உள்ள அனைவரும் அவனை அமைதியாயிருக்கும்படி கூறுகிறார்கள். ஆனால் அவன் இயேசுவால் தன்னை சுகப்படுத்த முடியும், பார்வையளிக்க முடியும் என்று இன்னும் சத்தமிட்டு அழைக்கின்றான். இயேசுவே தாவிதின் குமாரனே என்று சத்தமிடுகிறான். இயேசுவும் அவன் விசுவாசத்தை கண்டு அவனிடம் வந்து அவனை குணப்படுத்துகிறார். நம் ஜெபத்தினையும் நம் கூக்குரலினையும் கேட்க முடியாதபடி அவர் செவி மந்தமாகவும் இல்லை, நம்மை ஆசீர்வதிக்க முடியாதபடி அவரது கரம் குறுகி போகவும் இல்லை. ஏனெனில் அவர் கல்லோ மரமோ அல்ல, அவர் ஜீவனுள்ள தகப்பன். இன்றும் நம் மத்தியில் ஜீவிக்கின்றார். நமக்கு ஜீவன் தந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் வழி நடத்துகிறார். அவர் அளிக்கும் நன்மைகளால் நிரப்பப்பட்டு திருப்தி அடைகிறோம். மேலும் தேவன் பேராவலோடு, என் பிள்ளைகள் என்னிடம் வராதா, என்னிடம் கேட்காதா என்று ஏங்கி கதவருகே நிற்கின்றார். அவரிடம் தஞ்சம் புகுவோம், அவரை நோக்கி கூப்பிடுவோம். யாவருக்கும் அவர் சமயமாய் இருக்கிறார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாளை தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்ல தீரும். ஆம் ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன் குரலுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே தகப்பனே. அப்பா, அந்த வசனத்தை தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்ல தீரும். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஆம் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய சத்தத்தை, அபய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதே, அதற்காய் உமக்கு நன்றி சொல்ல தீரும். ஆபத்து நேரத்திலும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிறதே, அதற்காய் உமக்கு நன்றி. ஆம் ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிற கிருபைக்காய் உமக்கு கொடான கொடி சோதரம். இந்த ஜெபங்களெல்லாம் மீட்பர் மருமை ரட்சகரும் ஆன இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பிள்ளைகளாய் வாழ உங்களை வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட்.